Audio Jungle. Audio Jungle. Hello everyone. Welcome to Trichy Namavittu channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது எங்கள் வயல்லேருந்து பறிச்சிட்டு வந்த மஷ்ரூம். இதில் இருக்க கருப்பு தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, எடிபிள் நான் எடிபிள். எடிபிள் தான் நம்ம சாப்பிட தகுந்தது, நான் எடிபிள் பாய்சனஸாக இருக்கும். நீங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் சத்து ரொம்பவே இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட. இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு தாளிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வயலுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மஷ்ரூம் கிடைக்குது, ஆனால் அது வந்து எடிபிளாக நான் எடிபிளானு உங்களுக்கு செக் பண்ண தெரியலன்னா, நீங்கள் சமைக்கும் போது அது அப்படியே கருப்பாக மாறிடும், ஃபுல்லாக பாத்திரம் கரண்டி அது ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆகிடும், அப்படியே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதை வச்சு நீங்கள் வந்து அது பாய்சனஸ்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து எடிபிள் எதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடணும். ஒரு 4 மினிட்ஸ் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மஷ்ரூம் கிரேவி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.